திடீர் உடல்நல குறைவால் நேற்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் விக்ரமுக்கு லேசான நெஞ்சுவலி என்று காவேரி மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை தருவதற்காக நிகழ்ச்சி தலைமைச் செய்தியாளர் வினோத் அவரிடம் பேசலாம். வணக்கம் வினோத், இந்த அறிக்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, விவரமாக பதிவு பண்ணுங்க. தமிழ் திரைப்பட நடிகர் விக்ரம் நேற்று மாலை திடீரென ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய காவேரி தனியார் மருத்துவமனையில் உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அங்கு இருந்த மருத்துவர்கள், கை சேர்ந்த மருத்துவர்களால் அவருக்கு உடனடியாக நெஞ்சு பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவர்களுக்கு அந்த மருத்துவ குழுவானது தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் மருத்துவ சிகிச்சையை அளித்து வந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர அவருக்கு அந்த கார்டியாக் அரெஸ்ட் சொல்லக்கூடிய மாரடைப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை மருத்துவமனை வட்டாரம் மட்டுமல்லாமல் வெளி வட்டாரங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து அவர் மாரடைப்பு காரணமாக உள்நோயாளிகள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதற்கு அடுத்ததாக கொடுக்கப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் சார்பிலும் அதற்குள் செய்தி குறிப்பு ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பில் அவருக்கு மாரடைப்பு ஏற்படவில்லை என்றும் நெஞ்சு பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகவே அவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டதாகவும் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு இன்னும் அதாவது விரைவில் அவர் வீடு திரும்புவார் என காவேரி மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.